மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து குழந்தை வளர்ப்பில் நிறைய சேலஞ்சஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படியெல்லாம் நம்ம அதை கரெக்ட் பண்ணலாங்கிறத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். இதில் ரொம்ப முக்கியமாக குழந்தைங்கள வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது குழந்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத பற்றி போன பகுதியில் பார்த்தோம். இது வந்து உடனே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. அதாவது நான் நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணேன், என்ன பண்ணாலும் குழந்தை வந்து கேட்க மாட்டுறாங்க, ரெண்டு அடி போட்டால் தான் உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம கிட்டேருந்து அவங்க வந்தாங்கங்கிறதுக்காக நம்ம அவங்கள ரூல் பண்ணுறதுக்கு நமக்கு பவர் கிடையாது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கோம். நம்ம ஒரு நல்ல ஃபேமிலி கொடுத்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கைட் பண்ணணுமே தவிர அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ணக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அவங்கள ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பாடி, அவங்க லைஃப் எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் ஓனர்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க தான் அவங்க பாடியோட பாஸ், இல்லை அவங்களோட லைஃபோட இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் எடுக்க வேண்டியவங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நிறைய டைம் நம்ம பார்க்க முடியும், கல்யாணம் ஆனாலும் சரி, குழந்தை வந்தாலும் சரி, பேரண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. 30 வயசானாலும் சரி, 40 வயசானாலும் சரி, எல்லாத்துலேயுமே பேரண்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறத எஸ்பெஷலி இந்தியாவில் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து தப்பு கிடையாது, தப்பு நான் சொல்ல வரல. ஒரு சஜஷன் கொடுக்கறது ஓகே, ஆனால் நம்ம டெசிஷன் தான் ப்ரையாரிட்டியான ஒரு டெசிஷனாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பு. ஸோ குழந்தைங்களுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கிறத கற்றுக் கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஃபேஸில் இருக்கும். எல்லா பேரண்ட்டும் இப்போ ரொம்ப காமனாக பண்ணுற ரெண்டு விஷயம் அப்படின்னா, கோடிங் கற்றுக்கிறதுக்கு அனுப்புறது, பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸஸ்க்கு அனுப்புறது. மோஸ்ட்லி நிறைய பேரண்ட், 90% ஆஃப் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ்க்கு அனுப்புறத நான் பார்க்குறேன். அதில் ஏன் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தை வந்து தைரியமாக பேச மாட்றாங்க, ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க, சோஷியலைஸ் ஆக மாட்றாங்க. இந்த மூணு விஷயத்தையும் எங்கே கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை சின்ன குழந்தையாக இருந்து வளர ஆரம்பிக்கும் போது, குழந்தை முத முதல்ல தத்தி தத்தி அந்த சோஃபாவில் ஏறும்போது நம்ம அலோ பண்ணுறதில்ல, அங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த பயம். ஒரு விஷயத்த ஏதாவது எடுத்து, மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ராக்கரி செட், நீங்கள் காஃபி மக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், கண்ணாடி இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்க, அந்த வாட்டர் பாட்டில் வந்து கிளாஸ்னு வச்சுக்கலாம், சந்த பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை க்ராக்கரி செட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அந்த குழந்தை எடுத்துகிட்டு போகும்போது சுச்சோ நீங்கள் எடுத்துட்டு அவ்வளோதான் அது உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்றைக்கோ தெரியாமல் குழந்தை அதை உடைக்கும் போது கண்ணாடி பாத்திரத்தை வந்து உடஞ்சா திருப்பி வாங்கிக்கலாம். உங்கள் குழந்தையோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம் பிரேக் ஆனால் கண்டிப்பாக அதை வந்து திருப்பி ஒட்ட வைக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. நீங்கள் என்ன தான் பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸஸ் காமிச்சாலும், பெரிய பெரிய என்ன கோச்சிங் சென்டர்ஸ் காமிச்சாலும், குழந்தையோட இன்பானாக இருக்கிற சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணேன், 30 இயர்ஸ் 35 இயர்ஸ்க்கு மேலே தான் அந்த குழந்தை, ஓ இதுதான் உலகமா, நம்ம நினச்சது வேறையாக இருந்துச்சு, நம்ம நினச்சோம் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு கல்யாணம் பண்ண அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சோம், இதுக்கப்புறம் கல்யாணங்கிறத விடக்கும் அதை விடையும் பயங்கரமான உலகம் இருக்குது, நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அச்சீவ் பண்ணணும்னு தெரியறதுக்கே வந்து 30-35 வயசு ஆகிடுது. அவ்வளோ வருஷங்கள் அந்த குழந்தை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த பயம் இல்லாமல் அவங்க லைஃப்பை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வண்டி ஓட்டுறாங்க, இல்லை ஒரு பாஸ்கெட் பால் கேம் விளையாடுறாங்க, வாலிபால் கேம் விளையாடுறாங்கன்னா கோச் வந்து சைடில் தான் நிற்பாங்க. கோச் வந்து உள்ளே உட்காந்து நீ அங்கே போடு இங்கே போடுன்னு கையை பிடிச்சி வாங்கி போடவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் அந்த குழந்தைய வந்து நம்ம ஃபேமிலியில் அந்த குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தை அந்த குழந்தையோட லைஃப்பை ட்ரைவ் பண்ணுறதுக்கும் விளையாடுறதுக்கும் நம்ம தான் அலோவ் பண்ணணும். எல்லாத்துலேயும் இன்டர்ஃபியர் ஆகி ப்ரொட்டெக்ட் பண்ணுறேன், பேம்பர் பண்ணுறேங்கிற பேரில் அந்த குழந்தையோட லைஃப்பையும் சேர்த்து நீங்கள் வாழும்போது, நீங்கள் ஒரு 12 இயர்ஸ் ஒரு காலேஜ் போகிறாங்க இல்லை காலேஜ் முடிச்சு வெளியே வராங்க அப்படின்னா, அவ்வளோ பேம்பர்டாக இருந்த கிட்டுக்கு வந்து இந்த உலகம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸாக தெரியும். எப்படி இங்கே சர்வைவ் ஆக போகிறோம், ரொம்ப பொல்லாத மனுஷங்களாக இருக்காங்களே எல்லாருமே, இந்த செல்ஃபிஷான ஒரு உலகத்தில் நம்ம எப்படி சர்வைவ் ஆக போகிறோம், யார்கிட்டையும் பேச தெரியாது, மனுஷங்களை ஹேண்டில் பண்ண தெரியாது, சோஷியலைஸ் ஆக தெரியாது ரொம்ப முக்கியமாக. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணுறத பார்க்க முடியுது. ஸோ சின்ன வயசில் அந்த குழந்தைய எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண வைங்க. நிறைய கேம்ஸ் வாங்கி கொடுக்கறது வரைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை மெமரியை அந்த குழந்தைக்கு கொடுங்க.
நிறைய டைமில் வந்து இப்போது சென்னையில் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன், புக் ஃபேர் நடந்தது. எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து புக் ஃபேருக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே நம்ம தேட்டர் கூட்டிகிட்டு போவோம், மால் போகாத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க, பீச் போகாத குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. பீச் போகிறது அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் அதே மாதிரி குழந்தைங்கள வந்து புக் ஃபேர்ஸ் இது மாதிரி ஒரு நல்ல பிளேஸஸ்க்கு வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் கிடைக்கும். ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து அவங்களுக்கும் படிக்கணும்னு ஆசை வரும். புத்தகங்களை படிக்கிறது ஒரு விதமான லேர்னிங், அதே மாதிரி மனுஷங்களையும் படிக்கிறதுக்கு குழந்தைங்கள வந்து அலோவ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான இன்னொரு வே ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி குழந்தைய நிலையை வெளியே எடுத்துகிட்டு போகிறது. வெளியே கூட்டிகிட்டு போயிட்டோம், சரி எதையுமே தொட விடாமல் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து அகேன் கொரோனா காலகட்டத்தில் நான் சொல்லலை, ஒரு பிளே ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு குழந்தைய கொண்டு போங்க. ஸோ அந்த குழந்தை வந்து எல்லாத்தையும் டச் பண்ணி விளையாடுற மாதிரியான ஒரு பிளேஸ், மேபி அது உங்களோட கார் பார்க் ஏரியாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் கார்டனாக இருக்கலாம், உங்கள் டெரஸாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீடாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இடம், உங்கள் வீடு இல்லாமல் வெளியே இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அம்மா முகத்தை மட்டுமே பார்த்து ஒரே ரூமுக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்குது. குழந்தைக்கு நிறைய நிறைய லேர்ன் பண்ணணுங்கிற ஆசை வந்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைய வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண அலோவ் பண்ணுங்கள். தொடர்ந்து இதை பற்றி அடுத்த பகுதியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.